சிம்புவோட வயசு 38. ஆனால் அவரோட திரையுலக அனுபவத்துக்கு வயசு 37. தன்னோட ஒரு வயசில் இருந்தே நடிச்சிட்ருக்க சிம்பு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர். காதல் அழிவதில்லைன்ற படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்சிருந்தாலும் காதல் அழிவதில்லை படம் அவருக்கு ஹீரோவாக முதல் படம். தன்னோட முதல் படத்திலேயே மாஸ் ஓப்பனிங் சாங் பஞ்சு வசனம்னு அசத்தி இருப்பார். அதுக்கப்புறம் மன்மதன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தையே கொடுத்துச்சு. அந்த படத்தோட திரைக்கதையையும் கதையையும் அவரே அமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் வல்லவன் படத்தை இயக்கி இயக்குனராகவும் வெற்றியை அடைஞ்சார். நடிகர், கதாசிரியர், பாடலாசிரியர், இயக்குனர்னு பன்முகத்தன்மை கொண்டவராக திரையுலகில் வளம் வந்தார் சிம்பு. ஆனால் 2012 இருந்து 2015 வரைக்கும் அவர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. நடித்த படமும் ரிலீஸ் ஆகலை, அப்படி ரிலீஸ் ஆனாலும் படம் ஓடுறதில்ல. பீப் சாங் பிரச்சனை, காதல் தோல்வின்னு சிம்பு பல போராட்டங்களெல்லாம் சந்தித்தார். இதை எல்லாத்தையுமே போக்குற விதமாக சமீபத்தில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் அமைஞ்சது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் சிம்புவுக்கு மறுபடியும் முன்னணி ஹீரோக்களோட வரிசையில் அமர உதவியாக இருந்துச்சு. அந்த படத்தோட வெற்றியை கொடுத்த உத்வேகத்தால் இப்போ பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு சிம்பு. கௌதம் மேனன் இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு, கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தலை, கோகுல் இயக்கத்தில் கொரோனா குமார்னு ஏகப்பட்ட திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. இப்போ அவரோட அடுத்த படத்தோட அறிவிப்பும் வந்திருக்கு. பல நாட்களாக ஏஜிஎஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கிறாருன்ட்டு சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனால் அந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யாருன்றது மட்டும்தான் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. இப்போ ஓமை கடவுளே படத்தை இயக்கின அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு. இப்போ வெந்து தணிந்தது காடு இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருப்பதால் அதுக்கப்புறம் 10 தலை கொரோனா குமார் படத்தில் நடிச்சுட்டு இந்த படத்தோட படப்பிடிப்பில் இணைவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு கட்டத்தில் சிம்பு படம் நடிப்பாரா, நடித்தாலும் ரிலீஸ் ஆகுமான்னு பேசிகிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ ஒரே நேரத்தில் பல படங்களில் நடித்து நான் விட்ட இடத்த பிடிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சிட்ருக்காரு சிம்பு. அஸ்வத் மாரிமுத்து கூட சிம்பு இணைகிற இந்த படத்தை பற்றின அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.